Hello, hunters. In this video, transfer of property act section 82, which is doctrine of contribution. So, doctrine of contribution na enna abdingiradha vandu indha video la paapom. Let's go. Doctrine of contribution பொறுத்த வரைக்கும் டோட்டலா 3 பாயிண்ட் இருக்கு. சோ அத முத பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம பாப்போம். இப்ப லியோ எல்சா அப்படின்னு வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு காமனா சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு குடவுன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த குடவுனை வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு அவங்க வந்து ஆண்டனிக்கு வந்து மார்கேஜ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து எல்சா அண்ட் லியோ வந்து மார்கேஜர் அண்ட் ஆண்டனி வந்து மார்கேஜி. ஸோ 1000 ருபீஸ்க்கு மார்கேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 1000 வந்து நம்ம ரீபே பண்ணோம். அதுக்கு லியோ லயபிளா இல்லை எல்சா லயபிளா, ரெண்டு பேரும் சேர்ந்து பே பண்ணணுமா இல்லை யாரோ ஒருத்தர் பே பண்ணணுமா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து பே பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் யார் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த டெப்த்லேயும் அவங்களுக்கு வந்து ஷேர் லயபிள் இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் லியோக்கு 50 அண்ட் எல்சாக்கு 50 அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1000 ருபீஸ் மார்கேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் லியோ 500 பே பண்ணோம் அண்ட் எல்சா 500 பே பண்ணோம். ஒருவேளை லியோக்கு வந்து 60% ஆஃப் த ஷேர் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் அண்ட் எல்சாக்கு வந்து 40% தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த டெப்த்லேயுமே வந்து 1000 ருபீஸில் நம்ம லியோ வந்து 600 பே பண்ணுறோம் அண்டு எல்சா வந்து 400 பே பண்ணால் போதும். அண்ட் இதுதான் வந்து டாக்டர் ஆஃப் கான்ட்ரிபியூஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ டாக்டர் ஆஃப் கான்ட்ரிபியூஷனோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கேஜர் வந்து மொத்தம் 3 பேர் இருக்காங்க, லியோ எல்சா அண்ட் சத்யா. எனக்கு காரை பொறி சாப்பிடணும் போல இருக்கு. அவங்க 3 பேருக்கும் காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு குடவுன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த குடவுனை வந்து ஆண்டனிக்கு வந்து அவங்க மார்கேஜ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000க்கு பண்ணுறாங்க. இப்படி மார்கேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்க 3 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கிறதுனால அவங்க வந்து செட்டில்மெண்ட் எழுதிடுறாங்க. அந்த செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவரால் ஆண்டனினால் வந்து டெப்த்தை கலெக்ட் பண்ண முடியுமா, அதுக்கு என்ன ரைட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ ஆண்டனினால் வந்து அந்த 3000 டெப்த்தை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர் வந்து லியோ கிட்டேருந்தே வந்து 3000 கலெக்ட் பண்ணிடுறாருன்னு வச்சுப்போம். இப்போ லியோக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியில் 1/3 தான் வந்து அவரோட ஷேர் இருக்குது. ஸோ தட் அவர் 1000க்கு மட்டும் தான் லயபிள், 3000க்குமே அவர் லயபிள் கிடையாது. ஸோ இப்போ அவர் 3000 ரீபே பண்ணிட்டாலும் மிச்சம் இருக்க 2000 வந்து அவர் எல்சா அண்ட் சத்யா கிட்டேருந்து 1000 வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டில் அந்த கோ மார்க்கேஜருக்கு வந்து என்ன ரைட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் மார்க்கேஜில் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ ஷேர் இருக்கோ, எவ்வளோ ரேட்டபிள் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இருக்கோ, அண்ட் அந்த டெப்த்தை ரீப் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆனாலுமே வந்து அந்த டெப்த்தை ரீபே பண்ணுறதுலையுமே வந்து அவ்வளோ ரேட்டபிள் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கேஜர் ஒருத்தர் தான், பட் மார்க்கேஜி ரெண்டு பேர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சொந்தமாக ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து ஒரு குடவுன் இருக்குது, அடுத்து வந்து ஒரு வீடு இருக்குது. குடவுனை வந்து ஆண்டனி வந்து மார்க்கேஜ் பண்ணிடுறாரு, அடுத்து வீட்டையும் குடவுனு ரெண்டுமே சேர்த்து அரோல்டுக்கு வந்து மார்க்கேஜ் பண்ணுறாரு. இப்படி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு இவர் மார்க்கேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியான குடவுனை வந்து எல்சாவுக்கு சோல் பண்ணிடுறாரு, அண்ட் அடுத்து வீட்டை வந்து சத்யாவுக்கு சோல் பண்ணிடுறாரு. இப்படி சோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யார் எந்த டெப்த்தை பே பண்ணோம், எவ்வளோ பே பண்ணோம், யாருக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தேர்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்சா வந்து ஆண்டனிக்கு வந்து பே பண்ணிடணும் அந்த டெப்த்தை. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ப்ரொபோர்ஷனேட்டாக, விச் இஸ் எல்சா அண்ட் சத்யா வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து அரோல்டுக்கு வந்து ரீபே பண்ணணும் டெப்த்தை. இந்த கான்செப்ட் தான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஓவராலாக தேர்ட் பாயிண்ட்டில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செப்பரேட்டாக மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து ஜாயிண்ட்டாக ஒரு மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த சோலோவாக மார்க்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கான டெப்த்தை வந்து ஃபஸ்ட்டு ரீபே பண்ணணும், அதுக்கடுத்து வந்து அந்த ஜாயிண்ட்டாக மார்க்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியான டெப்த்தை வந்து அதுக்கடுத்து ரீபே பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த டாக்டரினை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து கான்ட்ரரியாக ஆல்ரெடி எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரின் ஆஃப் மார்ஷலிங்.
ஸோ டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங் இருக்கும்போது டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக பக்கத்து வீட்டுக்காரங்க. அது மார்ஷலிங் வந்து செக்ஷன் 81 அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து செக்ஷன் 82. ஸோ அதை பற்றி வந்து ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லீகல் ஹண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பை பாய்.